எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மியாக்கிஜிமா ஐஸ்லாண்ட் பற்றி. உலகத்துலேயே இதான் ரொம்ப டேஞ்சரஸான ஐலாண்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து ரொம்ப பாய்சனஸான கேஸ் வந்து அந்த வெல்கனோலேருந்து வெளில வரதுனால அப்படி சொல்கிறாங்க. அண்ட் இந்த பிளேஸ்க்கு இன்னொரு ஒரு நேமும் இருக்குது, அந்த நேம் தான் கேஸ் மாஸ்க் சிட்டி. ஏன் கேஸ் மாஸ்க் சிட்டின்னு சொல்கிறாங்கன்னு பின்னாடி நான் சொல்கிறப்ப உங்களுக்கு தெரியும். 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கே ஒரு ரூல்ஸ் போட்டாங்க, என்னென்னா அங்கே இருக்கிற எல்லாருமே கேஸ் மாஸ்க் போட்டிருக்கணும், அது போடாமல் யாருமே வெளில வரக்கூடாது. பிகாஸ் அங்கே உள்ள அந்த ஒரு வேல்கனோவில் வர்றது ரொம்பவே பாய்சனஸான கேஸ். சப்போஸ் அந்த கேஸ் மாஸ்க் போடாமல் வந்தால் அங்கே உள்ளவங்க எல்லாருமே இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. 1962 அந்த பிளேஸில் இருந்த எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ்னு. பட் 2000 எல்லாருமே வந்து எங்களோட தாய்நாட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 2000+ வந்து தான் அங்கே அங்கே வந்து மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து கேஸ் மாஸ்க் போட்டுட்டு தான் வாழணும். ஈவன் அந்த மேரேஜ் டைமில் கூட அவங்க அந்த கேஸ் மாஸ்க் தான் போட்டுக்கணும். அந்த கேஸ் மாஸ்க் இல்லாமல் அங்கே யாருமே இருக்க முடியாது. அண்ட் அங்கே இன்னொன்று சொல்கிறாங்க, 2000 June 26 July 21 வரையும் கிட்டத்தட்ட 17,000+ எர்த்குவேக் வந்து அங்கே ரெக்கார்டாயிருக்கு. ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே டேஞ்சரஸான பிளேஸ். இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ பாருங்கள். கீப் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.